குவைத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல் கொச்சி விமான நிலையத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி, கேரள அமைச்சர்கள், தமிழக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோர் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து கொச்சி விமான நிலையத்தில் இருந்து உயிரிழந்தவர்களின் உடல்கள் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜாஃபர் வழங்க கேட்கலாம். ஜாஃபர், வணக்கம், விவரங்களை பதிவு செய்யுங்கள். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த 7 தமிழர்கள் உட்பட 31 பேரின் உடல்களுடன் தனி விமானமானது அந்த கொச்சி விமான நிலையத்தில் வந்திருக்குது. அதில் கேரளாவைச் சேர்ந்த 23 பேர், தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேர், கர்நாடகாவைச் சேர்ந்த ஒருவரது உடல்கள் வந்திருக்கிறது. இந்த உடலுக்கு வந்தடைந்த அந்த உடல்கள் அனைத்திற்குமே அந்த விமான நிலையத்தில் வளாகத்தில் வைக்கப்பட்டு மலர் கொத்து வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி, அதே போல தமிழக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த உயிரிழந்த உடல்கள் அந்த கொச்சி விமான நிலையத்திலிருந்து தற்போது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க கூடிய பணியானது நடைபெற்று வருகிறது. தற்போது கேரளாவைச் சேர்ந்த இறந்தவர்களின் உடல்கள் ஒவ்வொன்றாக ஆம்புலன்ஸ் ஏற்றப்பட்டு தற்போது அனுப்பப்பட்டு வருகிறது. இதற்கு முன்பாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவிக்கையில், கடந்த 2 நாட்களுக்கு முன்பு குவைத் நாட்டில் மாங்காப் என்ற இடத்தில் உள்ள 4 மான் கட்டிடத்தில் இந்தியர்கள் உட்பட கிட்டத்தட்ட 195 நபர்கள் தங்கி பணிபுரிந்து வந்த கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டு 50 மேற்பட்டோர் தீயில் சிக்கி உயிர்ந்துள்ளனர். இதில் குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த 7 நபர்கள் தீ விபத்தில் சிக்கி உயிர்ந்துள்ளனர். இந்த நிலையில்தான் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் தீ விபத்தில் காயமடைந்த தமிழர்களுக்கு தேவையான உதவிகளும் உயிரிழந்த நபர்களின் உடல்களை தாயகம் கொண்டு வரும் பணிகளையும் அயலாக தமிழர்கள் நலத்துறை சார்பில் நடவடிக்கை எடுத்து வரப்பட்டுள்ளது. இந்த உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தான் உயிரிழந்த இந்த தமிழர்களின் உடல் கேரள மாநிலம் கொச்சி விமான நிலையத்துக்கு இன்று கொண்டு வரப்பட்டது. அங்கிருந்து தமிழ்நாடு அயலக தமிழர் நலத்துறை சார்பில் அவர்களது உடலை பெற்றுக் கொண்டுள்ளனர். இந்த அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த 7 பேரும் உடல்களும் 7 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மூலமாக அவர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது. இதற்கு தமிழக அகிலக நலத்துறை ஆணையர் கிருஷ்ணமூர்த்தியும் வந்து அங்கு சென்றிருக்கிறார். தற்போது இந்த கொச்சி விமான நிலையத்தில் அயலாக தமிழர் நலத்துறை சார்பில் தயார் நிலையில் 7 வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. உடல்கள் வந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. உடனடியாக அதனை பெற்று உறவினரிடத்தில் ஒப்படைத்து அவர்களை இல்லம் வரை அழைத்து சென்று விடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த உடல்களை பெற்றுக்கொள்ள சில உறவினர்களும் அங்கு வந்திருக்கிறார்கள். தற்போது அந்த உடல்கள் அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றும் பட்சத்தில் அந்த உறவினர்களும் அந்த உடல்களையே அவர்கள் அழைத்து அந்த சொந்த ஊர்களுக்கு அழைத்து செல்ல இருக்கிறார்கள். இந்த மேலும் குவைத் தீ விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வரும் தமிழர்களின் விவரங்களும் கூடிய விரைவில் தெரியப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் தமிழ்நாடு அரசு சார்பில் அங்குள்ள தமிழ் சங்கங்கள் மூலமாக செய்து தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தற்போது தெரிவித்திருக்கிறார். இந்த தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் விவரம் என்பது இந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த வீராசாமி மாரியப்பன், கடலூரைச் சேர்ந்த சின்னத்துறை கிருஷ்ணமூர்த்தி, சென்னை ராயபுரம் பகுதியைச் சேர்ந்த சிவசங்கர் கோவிந்தன், விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது ஷரீப், ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த கருப்பண்ணன் ராமு, திருச்சியை சேர்ந்த எவமேசன் ராஜு, அதே போல தஞ்சையைச் சேர்ந்த ரிச்சர்ட் ராய் ஆகிய 7 பேர் தான் தற்போது அந்த குவைத்தில் நடந்த கட்டட தீ விபத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்கள் உடல்தான் வந்து தற்போது அடையாளம் காணப்பட்டு டிஎன்ஏ பரிசோதனைக்கு பின்பாக இங்கு தமிழகம் எடுத்து வரப்பட்டு அவர்களின் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டு உயிரினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த உடல்கள் உடனடியுடன் ஒப்படைக்கப்பட்டு அவர்களின் மத சடங்குகள்படி இறுதி சடங்குகள் இன்று நடைபெற இருக்கிறது. சங்கரி, விவரங்களுக்கு நன்றி. ஜாஃபர்.